மற்ற தேர்தல்களை காட்டிலும் இந்த தேர்தல் கோவையில் ரொம்ப அதீத முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் தான். ஏடிஎம்கே ஜெயிக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது, அப்படின்னா ஏதாவது அதை கலைக்கணும், ஏதாவது பண்ணணுங்கிற பயம். மோடி கொஞ்சம் முன்னாள் ரோட் ஷோ வந்தாரு, மறுபடியும் வந்திருக்காரு, அப்புறம் ராகுல் வந்திருக்காரு, எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பட் அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு பயம் இருக்கலாம், தோல்வி பயம். இப்ப நீ சும்மா வந்து ஒரு மீட்டிங் போட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, களத்தில் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அதான் மேட்டர். நான் ஒரு ஃப்ரீ பீப்புள் சர்வீஸ் சென்டர் வச்சு 25,000 ஃபேமிலிஸ்க்கு கடந்த 5.5 வருஷமா 100,000+ மேல சேவைகள் பண்ணி கொடுத்துருக்கேன். இது இல்லாம எப்ப எது போன் பண்ணாலும் என்ன கேட்டாலும், பொதுவா செய்யறது சொல்லக்கூடாது, பட் இப்ப நம்ம ஒரு அரசியல் களத்தில் இருக்கிறோம், அதனால நான் சொல்றேன். நிறைய பேருக்கு கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணியிருக்கோம், கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கெல்லாம் டயாலிசிஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி என்னால் முடிஞ்சது அப்பப்ப எப்பப்பெல்லாம் முடியுமோ அந்த மாதிரி சப்போர்ட்டுகள் நிறைய எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து கேட்குறவங்க எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ களத்தில் இருக்கோம், மக்களோடு இருக்கோம், சப்போர்ட் பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுறோம். எங்கள் கவர்மெண்ட்ல இருந்தப்போ வந்து நிறைய கிரீவன்சஸ் கூட வந்து கிரவுண்ட் லெவலில் அட்ரஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, நமக்கு வந்து ஒரு பொசிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்னு யோசிக்கிறோம். யோசிக்கும் போது அதில் ஆனால் என்னென்னலாம் பண்ணுவோன்னு ஒரு லிஸ்ட் எழுதும். அதில் ஒரு ஃப்ரீ பீப்புள் சர்வீஸ் சென்டர் வந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் யோசிச்சேன், இது நம்ம ஏன் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு வெயிட் பண்ணும், அதையே இப்பவே பண்ணக்கூடாது. அது எப்போ நடக்குமோ நடக்கட்டும், நம்மளோட நோக்க சர்வீஸ் தானே பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதான் 5 வருஷம்.